ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய பாஸ்தா தாங்க செஞ்சுருக்குறோம். நம்ம தம்பி வந்து இனிமேல் ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகிடுச்சு, சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாஸ்தா வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனேயுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கும் போது பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்குள்ளேயே பாஸ்தா நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா சூடாக இருக்கும்போது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கலந்து விட்டு வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் மட்டும்தான் வதக்க போகிறோம், அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க, இப்போ காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்தாமல் அப்படியே வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவும் தம்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக ஆயில் விட்டு வச்சுருந்தோன்னா தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அந்த காய் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் பாஸ்தாவை. பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்தெடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பாஸ்தா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.